மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இன்று 10வது தமிழ் பாட புத்தகத்தில் இயல் நாளில் பெருமாள் திருமொழி பற்றி பார்ப்போம். ஏற்கனவே தமிழரசானது சில உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம், செயல் போன்றெல்லாம் சில நீக்கியிருக்கிறார்கள். இயல் 9 வரைக்கும் இருக்குது. ஆனால் ஒரு சில பாடங்களும் செயலும் உரையடை தான் நீக்கியிருக்காங்க. இல்லை, முக்கியமான பாடங்கள் மட்டும் இருக்குது. ஆனால் அந்த பெருமாள் திருமொழியும் இருக்குது. இது முக்கியமான கேள்வி. இது மனப்பாட பாடலும் சரி, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 8 மார்க்கு போன்றெல்லாம் கேட்பாங்க. அதனால் நல்லா கொஞ்சம் பார்த்துக்க, மறுபடியும் திருப்பதில் செய்வோம். பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழியவர் குலசேர ஆழ்வார். மனப்பாட பாடல் பாருங்கள். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், மீளா துயர்தறினும் வித்துவ கோட்ட அம்மானி, ஆளா உணதுரலே பார்ப்பன் அடியேனே. மீண்டும் படிக்க பாருங்க. வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், மீளா துயர்தறினும் வித்துவ கோட்ட அம்மானி, ஆளா உணதுரலே பார்ப்பன் அடியேனே என்று இந்த 4 அடிகள் மனப்பாட பாடல். இந்த குலசேர ஆழ்வார் எளிய பாடல், முக்கியமான பாடல். அந்த பாடலை 4 படித்து எழுதி பாருங்கள். இதை பாருங்கள். வாளால் மாளாத, 2வது எழுத்து இதுகை, லா லா சீர்களிலோ அல்லது அடிகளிலோ 2வது எழுத்து ஒன்று உள்ளது இதுகை நயம். அதே மீளாத் ஆலா, இது லா லான்னு வருது. அது 2வது எழுத்து ஒன்றில் வருது இது கணயம். அடுத்து மோனனா என்பது மா மீ, முதல் எழுத்து ஒன்றில் வருது அடிமோனை. சீரொழிலோ அல்லது அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றில் வருது மோனநயம். அப்போ அதுக்கடுத்து எதுகை பார்த்தாச்சு, மோனை பார்த்தாச்சு, இயைவு பாருங்கள். கடைசியிலோ கடைசி எழுத்தோ கடைசி ஓசையோ ஒன்று விடுவது இயைபு நயம். இங்கே பால் கடைசி எழுத்து இல்லை வந்திருக்கு, இங்கே மாயத்தால் இங்கே இல்லை வந்திருக்கு. இந்த மாதிரி கடைசி எழுத்து கடைசி எழுத்தோ கடைசியில் கடைசி ஓசையோ ஒன்று விடுவது இயைபு நயம். அப்போ எதுகை லா லா, மோனை மா மா, இயைபு இல் இல். ஆக இந்த இதுகை நயம் மோனை நயம் நல்லா கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ போடுறத, இந்த நான் பேசுகிற வாய்ஸ் ரெக்கார்டை கேளுங்க. எதுகை என்பது, மோனை என்பது, ஏபு என்பதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும், கேட்டுக்கணும். ஆக இந்த மனப்பாட பாடல் தெளிவாக படித்து எழுதி பார்த்துருங்க. இதே பெருமாள் திருமொழி எழுதியவர் குலசேகர ஆழ்வார். இந்த பெருமாள் திருமொழி எழுதியவர் குலசேகர ஆழ்வார். இந்த குலசேர ஆழ்வார் இந்த இல்லை ஆசிரியர் நூல் ஒழிப்பாருங்க. ஆசிரியர்ப்பு குலசேர ஆழ்வார் 4000 திவ்ய பிரமத்தில் 1691 அதாவது பாசுரம் பாட பாசுரம் பாடப்போதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5வது திருமொழியாக உள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேர ஆழ்வார். இவரின் காலம் 8வது நூற்றாண்டு. இப்போ தனிப்பட்ட முறையில் கேட்கலாம், குலசேர ஆழ்வாருடைய காலம் என்ன, 8வது நூற்றாண்டு. இவருடைய பாடல்கள் எத்தனை, 105 பாடல்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 692 பாடல் பாசுரமும் உள்ளது. 1000 அந்த பாட்டு நல்லா படிச்சு பாருங்கள், நூல்வழியும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.